என் அன்பிற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் விஸ்வரூபம் 2 திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ வீரராக பணிபுரியக்கூடிய ஒரு ஹீரோ. இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனுக்காக தயார் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ஆப்ரேஷன்னா, தீவிரவாதியாக மாற்றப்பட்டு தீவிரவாத குழுவில் இணைந்து அந்த அவருக்கு பெறக்கூடிய தகவல்கள் மூலமாக தீவிரவாத செயல்களை முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் தான். ஸோ நம்மளுடைய ஹீரோவை வந்து முழுமையான தீவிரவாதியாக மாற்றி தீவிரவாத குழுவில் வந்து இணை வைக்கிறாங்க. அந்த தீவிரவாத குழுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்பி இவரை முழுமையாக அவர்களில் ஒருவராகவே வந்து ஏற்றுக்கொள்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல தகவல்களை அங்கேருந்து சேகரித்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அதன் அடிப்படையில் பல நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு உண்மை நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீவிரவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல ஆசைகள் இருக்குது, பல கனவுகள் இருக்குது. அவங்க எல்லோருமே வந்து தீவிரவாதத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்குறவங்களாம் வந்து இல்லை. தீவிரவாதத்தை கையில் எடுப்பவர்கள் ஒருத்தருக்கு அவருடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வரும்போது அவங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பும் வந்து சேர்ந்து கொள்கிறது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், தலைவருடைய அதாவது தீவிரவாத குழுவினுடைய சின்ன தலைவர் இருப்பார் இல்லையா, அந்த தலைவருடைய மனைவியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேட்குறாங்க, என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மளுடைய ஹீரோ வந்து மனம் இறங்கி வந்து உதவி பண்ணுறதுக்கு முன்னுறாரு. பட் இந்த இது விஷயத்தில் அவர் அந்த குடும்பத்தை தீவிரவாதிகள் குழுக்கிட்டேருந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் கதை இல்லைங்க, அது போக தீவிரவாதிகளை அழித்தார்களா இல்லையா, தீவிரவாதிகள் செய்யக்கூடிய சதி செயல்களை முறியடித்தார்களா இல்லையா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள்கிட்ட மோதினாலே கண்டிப்பான முறையில் பர்சனலாக ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை வரதான் செய்யும், ஹீரோவோட ஃபேமிலிக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த படத்துலேயும் இருக்குது. இதிலிருந்து எப்படி ஃபேமிலியை காப்பாற்றுறாரு, தன்னைத்தானே அதாவது ஒரு இராணுவ வீரர் வந்து தன்னந்தனியாக போய் ஒரு தீவிரவாதிகிட்ட போய் மாட்ட போகிறாரு, தீவிரவாத குழுக்கிட்ட போய் மாட்ட போகிறாரு, இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தன்னைத்தானே எப்படி காப்பாற்றிக் கொள்கிறார்னு சொல்லி பல கிளைகளாக வந்து கதைகள் பிரியுது. அதாவது ஒரு கதையை ஆரம்பித்து அப்படியே பல கிளைகளாக பிரிஞ்சு மறுபடியும் வந்து ஒரே கிளையில் வந்து முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நதி போல் ஒரு கடல் நதியில் வந்து கடலில் சேர முடியும் அந்த மாதிரி வந்து போய் சேர்ந்துருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு திரைக்கதை இருக்கிற ஒரு படம் தான் விஸ்வரூபம் 2. ஓகேங்களா, இப்போ இந்த படத்தில் ப்ளஸ் மைனஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அந்த ட்விஸ்ட்டில் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, நிறைய கதைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி சேருது அப்படிங்கிறது படத்திலோட செகண்ட் ஹாஃப் தான். ஸோ நீங்கள் போய் பார்த்தா தான் அது திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை சொல்லலை. ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவு மிகவும் நேர்த்தியான வகையில், அதாவது ஒரு சீன்ஸ் மூலமாக வந்து அவங்க ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணுவாங்க, ஆனால் அந்த கன்வே பண்ணக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளிப்பதிவு நம்ம மனசில் இறங்க வச்சிருது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒளிப்பதிவு சம்மந்தமாக ஏதாவது ஒரு பாடம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பாடத்துக்கு ஒரு லைப்ரரியில் வந்து வைக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே தனிப்பட்ட கருத்து. ஸோ அதுக்கு முழுமையாக இந்த திரைப்படம் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பின்னணி இசை. பின்னணி இசை இந்த படத்துக்கு இந்த லெவலை தவிர, அதாவது இவரை தவிர மித்த வேற யாராலும் வந்து இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் பின்னணி இசையை கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பின்னணி இசையை வந்து பின்னி படம் எடுத்துருக்காங்க. வசனம் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே ஷார்ப்பாகவும் மிக 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 நேர்த்தியாகவும் செதுக்கி எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வசனம் வந்து ரொம்ப வந்து கூர்மையான வசனங்களாக இருக்குது. ஸோ இதை வந்து கேட்குற எல்லோருமே வந்து உணர்ந்து அந்த விஷயங்கள் கண்டென்ட்லாம் தெரிஞ்சவங்க கேட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அந்த வசனத்தோட வீரியம் வந்து உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களுடைய நடிப்பு. ஒரு சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில ஆக்டர்ஸோடைய நடிப்பு வந்து ஓவர் ஆக்டிங்காக இருக்கும், ஆனால் இந்த படத்தில் ஒட்டுமொத்த நடிகர்களுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நடிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு டேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரிந்த ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரோட தன்மை அறிந்து அந்த தன்மையை கடைசி வரைக்கும் காப்பாற்றியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சரிங்களா. ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான படத்தை ஒரு யதார்த்தமான படம்னு சொல்ல முடியாது, ஒரு நேர்த்தியான படத்தை வந்து பார்க்கணும்னு நினச்சோம்னா இந்த படத்தை வந்து நிச்சயமாக பார்க்கலாம். அதே போல் இந்த படத்தில் உள்ள மைனஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மனசை தொட்ட நமக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு சீன்ஸை வந்து சொல்லணும் ஆசைப்படுறேன். ஒன்று வந்து மதர் சென்டிமெண்ட் சீன். ஓகேங்களா, அந்த படத்தில் ஒரு மதர் சென்டிமெண்ட் சீன் இருக்குது, அதை வந்து மிஸ் பண்ணிடாமல் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு தாக்குதலிருந்து தப்பிக்கிறதுக்காக கமலஹாசன் அவர்கள் அவரே வந்து அவருடைய காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிக்குவார். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடை கட கடன்னு உருண்டு போய் ஒரு இதில் முட்டி மோதி நிற்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண எல்லா படத்துலையும் காமிக்கிறது உருண்டு போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் எந்திரிச்சு வருவாங்க, இந்த மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரைக்கு
இங்கேருந்து உருண்டு போகும்போது என்ன மாதிரி உருண்டு போது உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, கமலஹாசன் அவர்கள் ஹீரோ வந்து எப்படி தப்பிக்கிறாருன்னு முதற்கொண்டு டீட்டெயிலாக அந்த உருண்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ டீட்டெயில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே மெய்சிலித்த ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காட்சி வந்து ரொம்பவே ரசிக்கிற வகையில் இருந்துச்சு, நம்ம மனசை தொடுற வகையில் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், இந்த படத்தில் உள்ள மைனஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்பர் ஃபஸ்ட்டாக சொல்லக்கூடியது இயக்கம்னு சொல்லலாம். ஸோ கமலஹாசன் அவர்களை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறது மிகப்பெரிய ஒரு என்னதுன்னு தெரில, பட் இருந்தாலும் நம்ம மனசுக்கு தோணுனது அதுதான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சீன் வந்து சொல்கிறேன், எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயக்கங்கிறது இந்த ஒரு விஷயம் இல்லை, நடிப்பு வாங்குறது, ஒருங்கிணைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாலும் நம்ம சொல்லக்கூடியது உணர்வுகளை கையாள்வதில் வந்து சின்னதாக கோட்டை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஒரே ஒரு சீனை சொல்லிக்கிறேன், ஹீரோ வந்து இறந்து போயிட்டார், செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க. அந்த தகவலை கேள்விப்பட்டதுமே மனைவி வந்து மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுறாங்க, எமோஷனல் ஆகிறாங்க, அழுகிறாங்க. அந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனைவி, மிகவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசமுள்ள ஒரு மனைவி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலையில் கணவன் மறுபடியும் உயிரோடு வர்றார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவங்களுக்கு தெரியுது, அதுவும் நேரடியாக கண்கூட வந்து பார்க்குறாங்க. ஸோ கண்கூட பார்க்கும்போது அந்த கணவனை உயிரோடு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் வரணும், ஸோ கணவன் செத்ததுக்கப்புறம் வந்து அவ்வளோ உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தினாங்க, அவ்வளோ ஆக்டர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க, அதையும் வந்து காமிச்சிருந்தாங்க. பட் கணவன் உயிரோடு வந்ததுக்கப்புறமா அவங்களோட சின்ன ஒரே ஒரு ஷார்ட்டாக காமிச்சிருக்கலாம், ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்கலாம், அல்லது ஒரு சந்தோஷப்பட்டுருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம், பட் ஒன்றுமே காமிக்காமல் அடுத்து கமலஹாசன் அவர்கள் ஃபைட் பண்ணுறது மட்டுமே, அதாவது ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறது மட்டுமே காமிச்சு அதை வந்து ஒரு மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து சில இடங்களில் வந்து மைனஸாக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடங்களில் வந்து பல இடங்களில் சிறப்பானதாக இருந்துச்சு, ஆனால் ஒரு சில இடங்களில் சாதாரண காட்சியிலே கூட கிரீன் மேட் ஒர்க் பண்ண கிளியராக வந்து தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மைனஸ் தான் இருக்குது. ஆனாலும் இந்த படம் ஒட்டு மொத்தமாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் வந்து இருக்காது. ஆனால் சினிமாவை வித்தியாசமான முறையில் ரசிக்கக்கூடிய, நல்ல சினிமாவை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தை வந்து யார் பார்க்கணும் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்றைக்குமே சொல்கிறது கிடையாது. நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு நல்ல படமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தாண்டியிலும் நல்ல படமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து 2-2.5 மணி ஆகிப்போச்சு, இதுக்கு தான் வந்து படத்துடைய ரிவ்யூவே வந்து பண்ணாமல் இருந்தேன் இவ்வளோ நாளாக. படம் வந்து மதியானமே பார்த்தாச்சு, இன்றைக்கி மதியானம் பார்த்தா மறுநாள் காலையில் அதிகாலையில் 2 மணிக்கு மேலே தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ வேலைகள், அதனால தான் வந்து மூவி ரிவ்யூ பண்ணாமல் இருந்தோம். இனிமேல் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து மூவி ரிவ்யூ பண்ணுவோம், பட் ஆனால் டைம் எந்த டைமில் வீடியோ போடுவோம்னு தான் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு லேட்டாக வீடியோ போடுறதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு வீடியோ வந்து விடைபெறுகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வண்டி ரிவ்யூவில் அனைத்தும் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணக்கூடிய புதிய அப்டேட்டுகள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.